நாம் தற்போது டிஎன்பிஎஸ்சி தலைமை அலுவலகத்தில் இருந்து வருகிறோம். டிஎன்பிஎஸ்சி தேர்வான குரூப் ஃபோர் தேர்வானது கடந்த ஆண்டு ஜூலை 24ஆம் தேதி நடைபெற்றது. அதற்கான தேர்வு முடிவுகள் மார்ச் 24ஆம் தேதி வெளியிடப்பட்டது. இந்த தேர்வு முடிவுகள் வெளியானதிலிருந்தே பல்வேறு குழப்பங்கள் இருந்து வருகிறது. தொடர்ச்சியாக பல்வேறு குளறுபடிகள் ஏற்பட்டிருப்பதாகவும் தேர்வர்கள் தெரிவித்து வருகின்றனர். தற்பொழுது இந்த அலுவலகத்தின் முன்பாக தங்களுக்கு தேர்வு முடிவுகள் வெளியாகவில்லை என்று குறிப்பிட்ட 20க்கும் மேற்பட்ட தேர்வர்கள் வந்திருக்கின்றனர். அவர்களிடமே கேட்கலாம் என்ன பிரச்சனை என்று. வணக்கம், என்ன பிரச்சனை உங்களுக்கு, எதுக்காக இங்க கூடியிருக்கிறீங்க, தேர்வு முடிவுகள் வரதான்னு சொல்லிருக்கீங்க, என்ன பிரச்சனை? என் பேர் ரம்யா, நான் தூத்துக்குடி மாவட்டத்தில் இருந்து வரேன். இப்போ நான் 4 வருஷமாக எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். கடந்த 2022 ஜூலை 24ல வந்து நான் குரூப் 4 எக்ஸாம் அட்டன் பண்ணேன். நான் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக தான் அட்டன் பண்ணினேன். டென்டேட்டிவ் படி எனக்கு 165 மார்க்ஸ் வரும். ஆனால் எனக்கு ரிசல்ட் வந்து மார்ச் 2023 24ஆம் தேதி விட்டாங்க. அதில் வந்து எனக்கு என்னுடைய மார்க் எதுவுமே காட்டலை. டீம்டு நாட் ஃபார் வேலேஷன் சொல்லி காட்டுது. அது என்ன காரணம், என்ன ரீசன் எதுவுமே எங்களுக்கு சொல்லலை. அதனால் எங்களுக்கு அது அதற்கான காரணத்தை சொல்லி அதில் என்ன பிரச்சனைன்னு சொல்லி எங்களுக்கு திருப்பி ரேங்க் லிஸ்ட் வந்து எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் வந்திருக்கோம். மனு கொடுத்துருக்கோம். அவங்க எங்களுக்கு ரெஸ்பான்சிபிள் கொடுத்து எங்களுக்கு மனுலாம் அக்செப்ட் பண்ணியிருக்காங்க. வித்தின் 10 டேஸ் அல்லது 15 டேஸில் வந்து எங்களை மறுபடியும் வர சொல்லியிருக்காங்க. எங்களுக்கு பதில் சொல்லுவாங்கன்னு நாங்கள் நம்பிக்கையோடு இருக்கிறோம். பொதுவாகவே இந்த மாதிரி தேர்வு முடிவுகள் வரலைன்னா என்னென்ன காரணங்கள் இருக்கும்னு ஏற்கனவே சொல்லியிருப்பாங்க இல்லையா, அதில் என்ன காரணமாக இருக்கலாம்னு நினைக்கிறீங்க? இல்லை, தேர்வு முடிவுகள்னா பல காரணங்கள் இருக்குது. ஆனால் நாங்கள் எந்த காரணத்துலேயும் மிஸ்டேக் பண்ணலை. என் கையில் ஓஎம்ஆர் இருக்கிற வரைக்கும் நான் எந்த மிஸ்டேக்கும் பண்ணலை. பர்ஃபெக்டாக பண்ணி தான் கொடுத்துட்டு வந்தேன். எதுக்கு இப்படி ஆணுச்சு அப்படின்னு சொல்லி எனக்கு தெரில. இப்போ அதிகாரிகள்கிட்ட தகவல் என்ன அப்படின்னா, தமிழ் தேர்வில் தேர்ச்சி பெறலைனா இந்த மாதிரி பொது அறிவு தேர்வு வந்து திருத்த மாட்டாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அது ஒரு காரணமாக இருக்கலாமா? இப்போ 5 லட்சத்துக்கும் மேற்பட்டவங்க தெளிவாக சொல்லிட்டாங்க. அந்த ஒரு பர்டிகுலர் காரணத்தை எல்லாருக்கும் கரெக்டாக சொல்லியிருக்காங்க. அதை தவிர மற்றவங்களுக்கு புது அறிவுரை போட்டாங்க. இப்போ அதில் டவுட்டே இல்லை. தமிழ் யாராவது ஃபெயில் ஆகிட்டாங்கன்றது தெளிவாக கொடுத்துட்டாங்க. அந்த மாதிரி இப்போ காரணங்கள் சொல்லியிருந்தாங்கன்னா யாரும் இவ்வளோ தூரம் வர வேண்டிய அவசியம் இல்லை. சரி, எங்களுக்கு இவ்வளோ பாதிக்கப்பட்டு யாருமே மேக்ஸிமம் இருக்க மாட்டோம். ஏன்னா நாங்கள் 4 வருஷம் ப்ரிப்பேர் பண்ணுறோம். நாங்கள் தமிழில் வந்து 95 மார்க் போட்டேன். ஆனால் எனக்கு எதுவுமே காட்டலை, என்னுடைய மார்க்ஸ் எதுவுமே காட்டலை. அது ஏன்னு எனக்கு தெரில. ஆனால் கன்ஃபார்மாக அவங்க எனக்கு ரெஸ்பான்சிபிள் கொடுத்து எல்லாமே எனக்கு சரி பண்ணி தருவாங்கன்னு சொல்லி நாங்கள் நம்பிக்கையாக தான் இருக்கிறோம். நீங்க சொல்லுங்க, தமிழ்ல வந்து மார்க் கம்மியா போட்டிருந்தாலும் அது எங்களுக்கு ரிசல்ட்ல வந்து தமிழோடைய மார்க் மட்டும் காட்டியிருக்கோம். நான் இப்ப தமிழ்ல 20 தான் வாங்கியிருக்கேன். 20 எனக்கு வந்திருக்கும். ஆனா எனக்கு அந்த மாதிரி எதுவுமே வரல. ஜென்ரல் ஸ்டடிஸும் வரல, தமிழோடைய இதுவும் வரல. சோ அதனால தமிழ்ல கம்மி தமிழ்ல வந்து கம்மியா போட்டதுனால இந்த ப்ராப்ளம் அப்படின்றது கிடையாது. அதை வந்து ஏத்துக்க முடியாது. மற்றபடி வேற ஏதாவது காரணங்கள் இருக்குன்னு சொல்றாங்க. ஏன்னா இத்தனை பேருக்கு வரல. நீங்க எத்தனை பேர் இந்த மாதிரி பிரச்சனையா இங்கே வந்திருக்கீங்க? இங்கே நாங்கள் ஒரு 15 பேர்கிட்ட வந்திருப்போம். ஆனால் நிறைய பேர் இருக்காங்க. நிறைய பேருக்கு வந்து இதை இந்த ப்ராப்ளம் ஏன் வந்தது, ஒருவேளை நம்ம தான் தப்பு பண்ணியிருப்போமா, அந்த மாதிரி தெரியவில்லை நிறைய பேருக்கு. நானே வந்து 2-3 பேர்கிட்ட கேட்கும் போது இப்படி ஒரு ரிசல்ட்டை நான் பார்த்ததில்லை, இதை பற்றி எங்களுக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு தான் சொல்கிறாங்க. இப்படிதான் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி வந்திருக்கு. இந்த மாதிரி ஒரு ரிசல்ட் வருது. இது வரைக்கும் இந்த மாதிரி ரிசல்ட் யாருக்குமே வந்ததில்லை. நான் கேட்டதுக்கு என்ன இப்படி வந்திருக்கு, நாங்கள் இந்த மாதிரி ரிசல்ட்டை பார்த்ததே இல்லை அப்படி தான் சொல்கிறாங்க. இது வரைக்கும் இந்த மாதிரியான எந்த தேர்வருக்கும் ரிசல்ட் வந்தது இல்லைன்னு சொல்கிறாங்க. தொடர்ச்சியாக இன்னும் பல பேர் இருக்காங்க, அவங்ககிட்டையும் கேட்கலாம். வணக்கம், நீங்கள் எந்த ஊர்லேருந்து வந்திருக்கிறீங்க, உங்களுக்கு இதே பிரச்சனை தான் இருந்தது? என்னோடய பேர் குணசீலன், நான் திருக்கோவிலூர்லேருந்து வந்துக்கிட்டு இருக்கேன். எனக்கும் இதே பிரச்சனை தான். என்னோடய ரிசல்ட் நான் செக் பண்ணி பார்க்குறப்போ டீம்டு நாட் ஃபிட் ஃபார் வேல்யூவேஷன் அப்படின்னு வருது. நான் எக்ஸாம் ஹாலில் எழுதி நான் பேப்பர் கொடுத்த வரையும் நான் எந்த ஒரு தப்பும் பண்ணலை. நான் எழுதின மார்க்கு ஆணையம் வெளியிட்ட டென்டேட்டிவ் கியூ படி பார்த்தீங்கன்னா என்னோடய ரேங்க்கு எனக்கு வேலை கிடைக்கும். ஸோ இப்போ இந்த ரிசல்ட்டை பார்க்குறப்ப எனக்கு பெரிய மன உளைச்சலாக இருக்குது. நான் கடந்த 10 ஆண்டுகளாக இந்த தேர்வில் வந்து பங்கெடுத்துக்கிட்டு இருக்கேன். நான் ஆணையத்தோட அறிவுறுத்தல்களோ விதிமுறைகளையோ நான் ஒருபோதும் நான் எழுதின பரீட்சையில் மீறினது கிடையாது. பட் இந்த இஷ்யூ வந்து இன்ஸ்ட்ரக்ஷனை வயலேட் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்கிறாங்க. அது ஆணையத்து சைடுலேருந்து தான் நான் ஒரு நல்ல பதிலை வந்து நான் எதிர்பார்க்குறேன். சரிங்களா? இது வரைக்கும் 10 ஆண்டுகளாக தேர்வு எழுதுனதாக சொல்லியிருக்கீங்க. இந்த மாதிரி ஒரு தேர்வு முடிவு வந்ததாக எவையாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா, இல்லை உங்களுக்கு இதுக்கு முன்னாடி நடந்திருக்குதா? இந்த மாதிரி முன்னாடி நடந்தது கிடையாது. இதுதான் ஃபஸ்ட் டைமு. அதனால தான் என்னோடய வேலை வந்து பறிப்போகுது அப்படின்ற ஒரு ஆதங்கம் வந்து எனக்கு இருக்குது. இதே மாதிரி தான் தமிழ் தேர்வு பிரச்சனைன்னு சொல்லி சொல்கிறாங்க. தமிழ் தேர்வில் தேர்ச்சி பெறான்னு சொல்லி, அதை எப்படி பார்க்குறீங்க? நிஜமாவே தமிழ் தேர்வில் தேர்ச்சி பெறாதவங்க நிறைய பேர் பாதிக்கப்பட்டதாக நீங்கள் கேள்விப்பட்டீங்களா, இல்லை வேறு பிரச்சனை ஏதாவது இருக்குமா? இப்போ நோட்டிஃபிகேஷனே முன்னாடி சொல்லியிருப்பாங்க இல்லையா, அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, நான் ஒன்று தனிப்பட்ட விதத்தில் சொல்லிக்க விரும்புகிறேன். தமிழ்நாட்டில் இருந்துக்கிட்டு தமிழை நேசிக்கக்கூடிய நாங்கள், அதுவும் குறிப்பாக நான், தமிழை வந்து ஃபெயில் ஆகிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. அதனால் என் ரிசல்ட் இப்படி போகுது அப்படின்னா அது என்னால் ஏற்றுக்க முடியாது. நீங்கள் என்ன இங்கே கோரிக்கை வச்சிங்க, என்ன அஃபிஷியல் சொல்லியிருக்கிறாங்க உங்ககிட்ட வந்து? எங்களுக்கு வந்து நாங்கள் புகார் மனு வந்து கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக நடவடிக்கை எடுத்துகிட்டு என்ன
தவறு நடந்திருக்கும் அப்படின்ட்டு அவங்க பார்த்துட்டு ஒரு 10 நாளுக்குள்ளாரே நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் 10 நாட்களுக்குள்ளாக இந்த தேர்வர்களுக்கான என்ன பிரச்சனை என்று தெரிவிப்பதாக டிஎன்பிஎஸ்சி அதிகாரிகள் தெரிவித்திருப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். நியூஸ் செவன் தமிழ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் அசோக்குமாருடன் செய்தியாளர் ரேவதி, சென்னை.